உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் தெரு நாய்களுக்கு உணவளிப்பது தொடர்பான தகராறில் 79 வயது முதியவரை 23 வயது இளம்பெண் கம்பால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செல்லப்பிராணி ஆர்வலரான இளம்பெண் சிம்ரன் என்பவர் குடியிருப்பு பகுதியில் தெரு நாய்களுக்கு உணவளிப்பது வழக்கம். இதற்கு முதியவர் ரூப் நாராயண் ஆட்சேபனை தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த இளம்பெண் முதியவரை தகாத வார்த்தைகளால் திட்டி கம்பால் தாக்கியுள்ளார். இது தொடர்பாக முதியவர் அளித்த புகாரின் பேரில் இளம்பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்திய மக்கள் தொகையில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 10.6% பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் நிறுவனம் மூலம் 12 மாநிலங்களில் கணக்கெடுப்பு நடத்தியதாகவும், அதில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் பொதுவான மனநல கோளாறுகள், கடுமையான மனநல கோளாறுகள், மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டு கோளாறுகள் உள்ளிட்ட பாதிப்பு 10.6% கண்டறியப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் மனநல மருத்துவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.